அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக. பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய பல ஆன்மீக குறிப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று ரெண்டு சில விஷயங்களை மட்டுமாவது நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இருக்கக்கூடிய இல்லம், அது பிறந்த வீடாக இருக்கட்டும் புகுந்த வீடாக இருக்கட்டும், வீடு அப்படின்னாலே அது லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும் இல்லையா. அப்படி நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கணும் அப்படின்னா பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய சில அற்புதமான மிக முக்கியமான குறிப்புகள் இந்த பதிவில் இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வீடு அப்படின்னாலே அது லக்ஷ்மி கடாட்சம் பெருகி இருக்கணும், லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதாவது ஒரு வீட்டோட பாரம்பரியம் அப்படின்றது அந்த வீட்டு பெண்களோட பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் அமையும். நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வீட்டோட பராமரிப்பும் பொருளாதார பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெண் கையில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பொறுப்பாகவும் சரி, ரொம்ப திறமையாகவும் ஆளுமை அற்புதமான ஒரு அறிவாற்றலோடும் அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக. பெண்கள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பொறுமையிலும் சரி பொறுப்புடனும் இருக்கிறதுலையும் சிறந்த வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குடும்பத்திற்கு மூணு வேளை உணவு மட்டும் சமைத்து போடக்கூடியவங்க பெண்கள் கிடையாது. மூணு வேளை உணவு வந்து நம்ம சாப்பிட்டு பசியார உணவளிக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. அந்த மூணு வேளை உணவு பரிமாறது மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பெண்கள் கையில் தான் இருக்க குடும்பத்தோட பாரம்பரியம் அனைத்தும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் நடமாடக்கூடிய மகாலட்சுமியும் அன்னபூர்ணையும் பெண்கள் தான். வீட்டில் பெண்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு ரொம்ப மகிழ்ச்சியோடவும் ஆனந்தமாகவும் ஐஸ்வர்யத்தோடையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாரம்பரியம் இருக்கும். இந்த ஒவ்வொரு விதமான பாரம்பரியத்தையும் பெண்கள் சரியான முறையில் கையில் எடுத்து குடும்பத்தை முன்னிறுத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் பெண்கள் வந்து சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை கையில் எடுத்துக்கணும், அப்படிப்பட்ட குறிப்புகளை நீங்களும் தெரிஞ்சு பல பேருக்கு அதை பகிர்ந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் தெரிந்த மாதிரி பல பேருக்கும் தெரியும் பொழுது, உங்கள் மூலமாக தெரியும் பொழுது உங்களுக்கு அந்த புண்ணியமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவும் மறக்காமல் பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். காலையில் எழுந்ததும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாகவும் சரி நேர்மறையானதாகவும் இருக்கணும், மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கணும். இதை தவிர்த்துட்டு நம்ம எதிர்மறையாக பேசக்கூடாது. எதிர்மறையான ஆற்றலை வீட்டிற்குள்ளே நம்ம இழுக்கக்கூடாது. அன்னைக்கு முழுக்க பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல அற்புதமான சொல் வாக்குகள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். அப்போ தான் வீடு வந்து எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும். காலையில் எழுந்ததும் பெண்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுனா இதுதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தானாகவே எழுந்து வேலை செய்யணுமே தவிர ஒருத்தர் எழுப்பி அதுக்கப்புறம் தான் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. யார் வீட்டில் முதல்ல எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம காத்துட்ருக்கவும் கூடாது. காலையில் யார் முதல்ல எழுந்திருக்க முடியுதோ அவங்க தான் அந்த வீட்டோட அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் காலையில் தாமாக எழுந்து சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது, வீட்டில் அமரவும் கூடாது, மிக முக்கியமாக செல்ஃபோன் எடுத்து பார்த்து அதில் நேரத்தை நம்ம கழிக்கவும் கூடாது. அந்த வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். இப்படி நம்ம இருக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. வீட்டில் எப்பொழுதுமே தரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையே வராதுன்னே சொல்லலாம். வீட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக நடைபெறும், ஐஸ்வர்யம் பெருகுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருந்தாங்க அப்படின்னா கூட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தானாகவே ஒரு சுறுசுறுப்பு வந்து வெளியில் போக அவங்க கிளம்புவாங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபடுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தினமும் காலை மற்றும் மாலையில் ஒரு விளக்காவது ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும், வீடு எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும், இதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த உப்பு ஜாடியில் உப்பு எடுக்கும் பொழுது கை வைத்து எடுக்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு மரக்கரண்டி போட்டுக்கோங்க, இதெல்லாம் போட்டு அப்படி நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி உப்பு வந்து சிதறாமல் பார்த்துக்கோங்க. உப்பை சிதற விட்டீங்க அப்படின்னா பண விரயம் அதிகமாகும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் வெளியில் தூக்கி போடாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற தினங்கள் நீங்கள் கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இறை வழிபாட்டுக்கு நீங்கள் நிறைய நேரம் கொடுத்து சுவாமியை வழிபாடு செய்யணும். முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷம், சாப்பிட உணவு வாங்கி கொடுங்க, அது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடித்து தான் ஆகணும். திருமணமான பெண்கள் தான் கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத வயது வந்த பெண்கள் கூட சின்ன சின்ன பிள்ளைங்க கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக இதை எடுத்து சொல்லுங்கள். இந்த பதிவை பல பேருக்கு பகிர தவறாதீர்கள். நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில்.